நாகர்கோவிலில் தோல் சீலை போராட்டத்தின் 200வது ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்பு. ஐயா வைகுண்டரின் வரலாற்றை பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். தோல் சீலை போராட்ட நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய திருமாவளவன் வலியுறுத்து. சென்னையில் அரசு பேருந்துகள் இயங்கும் வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை இயக்க திட்டம். இல்லாமல் மூன்றாவதாக ஒன்று அரசினுடைய வழித்தடத்தில் தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவது என்பதுதான். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். சென்னையில் தனியார் பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டாலும் பெண்கள், மாணவர்கள், முதியோருக்கான இலவச பயணத்திட்டம் தொடரும். குறைந்த கட்டணத்துடன் கூடிய பஸ் பாஸ்களும் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். எனவே இந்த இலவச திட்டங்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது. இன்னும் சொல்ல போனால் மாணவர்களுக்கான இலவச திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அதேபோல இன்றைக்கு பெண்களுக்கு நகர பேருந்தில் இலவச பயணம் என்கின்ற வழங்கியிருக்கின்ற திட்டம். எனவே இந்த திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான திட்டங்கள். அந்த திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக தொடர்ந்து செயல்படுத்துவார். சென்னையில் கிராஸ் காஸ்ட் ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்கும் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக. திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அண்ணா தொழிற்சங்கம் போராட்டம் அறிவித்திருப்பது கேலிக்கூத்து என அமைச்சர் சிவசங்கர் காட்டம். ₹25 லட்சம் லஞ்சம் கேட்டதாக தமிழக போலீசார் 12 பேரை பிடித்த ராஜஸ்தான் போலீசார். திருட்டு வழக்கில் நகைகளை மீட்க சென்றவர்களை சிறைப்பிடித்து விசாரணை நடத்தியதால் பரபரப்பு. நகைகளை மீட்க சென்ற தமிழக போலீசார் 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக பொய்யான புகார். தமிழக டிஜிபி வழக்கு ஆவணங்களை அனுப்பி வைத்ததால் தமிழக போலீசாரை விடுவித்த ராஜஸ்தான் போலீசார். வட இந்திய தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் தமிழகத்தில் 10 நாட்களாக கட்டுமான தொழில் முடக்கம். கட்டட பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களில் 60% புலம்பெயர் தொழிலாளர்கள்தான் என்று கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் தகவல். வடமாநில தொழிலாளர்கள் வெளியேறுவதால் கட்டுமான தொழில் முடங்குவதோடு அரசுக்கும் பெரிய வருவாய் இழப்பீடு ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து வேலையாட்களை வரவழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் பொறியாளர்கள் கருத்து. வேலை செஞ்சாதான் ஹார்ட்வேர் கம்பெனி, டைல்ஸ் கம்பெனி, அதை நம்பியுள்ள சிமெண்ட் கம்பெனி, மணல், ஜல்லி எல்லாமே வந்து உற்பத்தி வந்து நார்மலாக இருக்கும். இதெல்லாம் முடங்குறதுக்கான அபாயம் உண்டு. வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போல் திட்டமிட்டு வதந்தி பரப்பிய நபர் கைது. பீகாரைச் சேர்ந்தவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஜிஜேந்திர சிங் கங்வார் தகவல். ஹிந்தி தெரியாது போடா என்றும், விமான நிலையத்தில் ஹிந்தியில் பேசினார்கள் என்றும் வடமாநிலத்தவருக்கு எதிரான வன்மத்தை தொடக்கி வைத்தது திமுக தான். பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தமிழகம் அமைதி பூங்கா என்று தொட்டிலையும் ஆட்டி வைப்பது திமுகவிற்கு கைவந்த கலை. வட மாநிலத்தவர் மீதான திமுகவினரின் வெறுப்பு பிரச்சாரங்களை திசை திருப்பவே தன் மீது வழக்கு தொடுத்திருப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வட மாநிலத்தவர்கள் தொடர்பான பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். மதுரையில் 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அரசு திட்டங்கள், வளர்ச்சிப் பணிகள் செயல்படுத்தப்படுவது குறித்து கேட்டறிந்தார்.
வரும் 10ஆம் தேதி சென்னையில் கூடுகிறது அதிமுக உயர்மட்ட நிர்வாகிகள் கூட்டம். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. எட்டு வயது முதல் சொந்த தந்தையாலேயே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக நடிகை குஷ்பு அதிர்ச்சி தகவல். கொடுமையை அனுபவித்த 15 வயது வரையிலான காலம் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலகட்டம் என்றும் வேதனை. கீழடி அருங்காட்சியகத்திற்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை அறிந்து கொள்ள ஆர்வம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒலிபெருக்கியில் வழக்கம் போல் அறிவிப்புகள். ஒலிமாசு என கூறி நிறுத்தப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தின் காரணமாக மீண்டும் அமல். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1 2 6 8 5 மேங்களூர் செல்லும் மேங்களூர். தேனி அருகே முதிய தம்பதி வீட்டிலிருந்தே வெளியே பெற முடியாதபடி பாதையை அடைத்த பக்கத்து வீட்டுக்காரர். நியூஸ் தமிழில் செய்தி வெளியானதை அடுத்து தேனி மாவட்ட நீதிபதி ராஜ்மோகன் நேரில் சென்று விசாரணை. NLC நிறுவனத்துக்கு கூடுதலாக நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை. வேளாண் துறை அமைச்சர் M.R.K. Panniselvam திட்டவட்டம். புதிதாக நிலம் கையகப்படுத்துவது சூழ்நிலை இல்லை. புதிதாக நிலம் கையகப்படுத்துவது சூழ்நிலை இல்லை. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே புதிய பாலம் திறப்பின் போது மக்களிடம் ஆவேசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி, எனக்கு என்ன ஓட்டு போட்டு கிழித்தீர்கள் என்று தெரியும் என பேசியதால் மக்கள் அதிர்ச்சி. இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கீழே கேசிட்டீங்க நீங்க வந்து கேக்குறீங்க. அதை பத்தி எனக்கு கவலைப்படல. தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு. நீங்க எல்லாம் எப்ப வந்தாலும் அறிகுறிகள் இந்த மாதிரி தான் கத்துவீங்கன்னு தெரியும்.